மத்தியில் காங்கிரசும் தமிழகத்தில் திமுகவும் ஆட்சியில் இருந்தபோதுதான் கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதாக இபிஎஸ் குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரியில் அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாசை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அக்கட்சி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உரையாற்றினார். அப்போது 2014 மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததும் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியும் நேரில் சந்தித்தும் கச்சத்தீவை மீட்டெடுக்க ஜெயலலிதா வலியுறுத்தியதாக இபிஎஸ் கூறினார். தமிழ்நாட்டுக்கு அருகில் இருக்கின்ற கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது காங்கிரஸ் கட்சியும் திமுக கட்சியும். ஆனால் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நம்முடைய இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள். 2014 மத்தியிலே ஆட்சி மாற்றம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தது. மாண்பு அம்மா அவர்கள் கச்சத்தீவை மீண்டும் தமிழ்நாட்டு இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்று பிரதமர் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். பிறகு பாரத பிரதமர் அவர்களை நேரிலே சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். கச்சத்தீவை மீண்டும் இந்தியாவுடன் இணைக்கப்பட வேண்டும், தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், அதை நிறைவேற்ற வேண்டும் என்று அம்மா அவர்கள் பிரதமர் எடுத்து கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் மத்திய அரசு செவிசாய்க்கவில்லை. கச்சத்தீவு பிரச்சனையை கடந்த 10 கிடப்பில் போட்டுவிட்ட பாஜக அரசு அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக தற்போது அந்த பிரச்சனையை கையில் எடுத்துள்ளதாக இபிஎஸ் குற்றம் சாட்டினார். கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்காக போராடிய ஒரே கட்சி அதிமுக தான் என்று அவர் அழுத்தமாக தெரிவித்தார். இன்றைக்கு அரசியல் சூழலின் காரணமாக வருகின்ற தேர்தலிலே வாக்குகளை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இன்றைக்கு கச்சத்தீவு பிரச்சனையை எடுத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே கச்சத்தீவை மீட்டெடுப்பதற்கு போராடி கொண்டு இருந்த ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.